இருந்த போது அவரோடு நட்புமிகு சகோதரராக சீர்மிகு செயலாளராக பணியாற்றிய திரு லட்சுமணன் அண்ணன் அவர்களை அன்போடு உரையாற்ற அழைக்கிறேன். நகரத்தார் உலகம் இருக்கும் வரை பல ராமசாமியினுடைய புகழ் இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஆனால் அவரை பற்றிய வரலாற்றை சொல்லுவதற்கு 2 நிமிடம் போதாது. மேலச்சோரியின் மேதகு நாயகன் நெய்யாய் உருக்கிடுவார் தன் சொல்லை, நேரத்தில் எடுப்பார் தன் வில்லை, சொத்தை மீட்பதே அவருடைய எல்லை. ஒரு வக்கீல்தான், ஆனால் வாய்தா சொல்லாமல் கொடுத்த பணியெல்லாம் முடித்தவர் ஒரே வக்கீல் அவர்தான். அண்ணெல்லாம் சொன்னாங்க, நிறையா சிவாண்ண பள்ளியப்பண்ண எல்லாம் சொன்னாங்க, கோர்ட்டை பற்றி ஐயா ஜட்ஜையாலாம் சொன்னாங்க. ஆனால் எதை எந்த ஒரு ஊசி முனையில் நூல் கூட நுழையாது, அப்படி நுழையாத இடத்தில் கூட பல ராமசாமி அண்ணனுடைய மூளை நுழைந்தவர். அப்படி இருந்ததுனால்தான் இந்த நகரத்தை 400 கோடி சொத்து இல்லைனே 500 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து. சிக்ரானந்த மட்டுமே 400 கோடி. நீங்கள் நாசிக்கிலாம் போய் காலி பண்ண முடியாது, அயோத்தியில் சாந்தியமாகலாம் காலி பண்ண முடியாது. அவர் திட்டம் போட்டால் நாங்கள் செயல்பட்டோம், அவ்வளோதான். எங்களுக்கு கருவியாக இருந்தவர் அவர் தான். இன்னொன்று சொல்ல போனால், நம்ம சென்னையில் உள்ள சத்திரம் 600 சதுரடி மீட்கப்பட்டது அன்பு சகோதரர் முத்துக்குமார் அவர்களுக்கு தெரியும். கடைசியாக அதை எங்களுடைய பொருளாளரும் தலைவர்களும் சேர்ந்து அதை ஒரு 600 சதுரடியை ஒரு ரூமாக எடுத்து கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி தேவிப்பண்டத்தில் ஜமீன்தாரையோடு சேர்ந்து தேவகோட்டை நகர்த்தார்களை வைத்து ஒரு காமௌண்ட் சுவரை எடுத்து அந்த சொத்தும் பக்காப்பட்டிருக்கு. அப்போ இப்படி எல்லா சொத்தையும் பக்காப்பட்டதுக்கப்புறம் இனி வரவங்க டெவலப் பண்ண முடியாதோ வேறு எந்த வேலையும் இல்லை. இன்னொன்று, 3 வருஷம் கொரோனா காலம். கொரோனா காலத்தில் எந்த விதமாக வருமானத்தையும் இந்த குழு எந்த ஒரு வருமானத்தையும் எந்த ஒரு சேல்ஸையும் கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை. கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபா சம்பளம் போட்டிருக்கோம். சரி, நான் கேட்குறேன், இங்கே இருக்கிற வக்கீல் எல்லாருக்கும் தெரியும், 500 கோடி ரூபாய் சொத்தை மீட்க வேண்டும் என்றால் அதில் எவ்வளவு இடர்பாடுகள் இருக்கும், அதில் எவ்வளவு பணம் இருக்கணும், 1% வச்சுங்க எவ்வளோ வருதுன்னு யோசிப்பாரு. சரிங்களா, தயவு கூர்ந்து இன்னும் இந்த நகரத்தார் பெருமக்களிடம் பலராமசாமி அண்ணனுக்கு நீங்கள் புகழஞ்சி செலுத்த வேண்டும் என்று நினைத்தால் ஒரு இடத்துல கூட எங்கேயும் எங்களுடைய கல்வெட்டு இல்லை, எங்களுடைய பேர் இல்லை. அன்னதானம் ஒரு 25,000 ரூபா கொடுத்தா அது கல்வெட்டு இருக்கு. காய்ச்சத்திரத்துள்ள எல்லாருக்கும் தெரியும். இது வேதனையோடும் பலராமசாமியினுடைய செய்த சாதனைக்காகவும் நான் இந்த அவையிலே பதிவிடுகிறேன். தயவு கூர்ந்த நகரத்தார் பெருமக்களே, எங்கேயுமே ஒரு சின்ன விளக்கு போட்டால் கூட அந்த இடத்துல விளக்கில் இந்த உபயம் என்று சொல்கின்ற பொழுது இதுவரைக்கும் பலராமசாமியிடமும் கேட்கலை, நாங்களும் கேட்கலை. ஆனால் இன்றைக்கு கால கட்டாயம் சூழ்நிலையில் நாங்கள் சொல்லுகின்றோம், அவர்கள் இன்னும் நகரத்தார் உலகம் வாழ வேண்டும் என்பது எங்களுக்கு எந்த ஐயமும் இல்லை. ஆனால் இந்த சொத்தை யார் மீட்டார்கள் என்பதற்கு ஆதாரம் எல்லா இடத்துலையும் கல்வெட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன், ஆனால் எங்கேயும் வைக்கப்படவில்லை. தயவு கூர்ந்து அவருக்கு நீங்கள் புகழஞ்சி செலுத்த வேண்டும் என்றால் தயவு செய்து அதை அவர்களுக்கு நீங்கள் வைக்க வேண்டும். எங்களுடைய அன்பு சகோதரி ஆச்சி ஷீலா ஆச்சி அவருடைய வெற்றி பின்னாடி போயிட்டு இருந்துச்சுன்னா அண்ணன் சொன்னாங்க கூப்பிடுவார், மறுநாளே அது உள்ள அப்படியே மாறிடும். ஆனால் அவங்க கூட இருந்து ஆற்றுப்படுத்தினது முதல்ல அவருடைய குடும்பத்தில் துணைவியார் ஷீலாச்சி அவர்கள். நிறைய சத்திரத்தில் நிறைய இடத்துல போய் இருந்து கொரோனா காலத்திலையும் பல சாதனைகளை செய்வதற்கு அவருடைய உறுதுணை இருந்ததனால்தான் இந்த சாதனையெல்லாம் பலராமசாமி என்ன செய்து முடித்தது என்று சொல்லி அவர்கள் எங்கும் போகவில்லை, எங்களோடு தான் இருக்கிறார் என்று சொல்லி 2019 2006 ஆண்டுகள் இல்லைனே 6 ஆண்டு கொரோனாவை சேர்த்ததுனால அவர் 6 ஆண்டு ஒரே ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கேட்டோம். நகரத்தார் பெருமக்கள்கிட்ட அந்த பொதுக்குழுவில் ஒரே ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கேட்டோம். கேட்டிருந்தால் தாரேஸ்வரம் கல்கட்டா மேலும் மேலே இருக்கின்ற ரவிசிங் வண்டியை வெளியில் எடுக்க முடியாது. இன்னைக்கு யாருனாலும் போய் காலி பண்ணலாம், ரவிசிங் வண்டியை வெளியில் எடுத்துட்டு போக முடியாது. அப்போ அண்ணன் சொன்னாங்க, அண்ணன் பாதாள சாக்கடை போகுதுன்னு, இது எப்படிங்க அப்புறம் அதை நம்ம எப்படின்னா போகிறது, நீ சாமியை பூட்டி கொண்டு வா, முதல்ல பூட்டி மேனேஜர் கொடுத்தோம், திருப்பியும் திறக்கப்பட்டது. அப்புறம் 3 மாதம் கழிச்சு அண்ணன் என்ன செய்வோம், நான் சொல்கிறேன் கேளு, நீ சாமியை பிடிச்சி கொண்டா காரைக்குடி கொண்டு வந்து அப்படின்னு காரைக்குடிக்கு வந்துட்டோம். அண்ணன் பாதாள சாக்கடை அடைச்சிருந்தா என்ன பண்ணுறது, அப்போ உடச்சிக்குவோம் அவன் கீழே இறங்கக்கூடாது.
அப்படின்னு நம்ம சம்பவ போற இடத்துல செருப்பு போட்டு போறோம். அவனுக்கு என்ன நீ இறக்கம் பாக்குறேன்னு அப்படி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்ததான் 2019 2022 2023 வரைக்கும் ஆண்ட பலராமசாமியுடைய பொதுக்குழு சார்பாகவும் செயற்குழு சார்பாகவும் நிர்வாகக்குழு சார்பாகவும் அவருக்கு புகழஞ்சி செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணன். அடுத்ததாக இதே